ஸ்ரீ குருப்பியோ நமஹ. எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த பிரம்மஸ்ரீ டிஎஸ்பி ஹரிகதா இந்த பதிவுல முதல் இரண்டு பதிவுகளை பார்த்துட்டு நிறைய பேர் இது மாதிரி ட்ரெண்ட் ரொம்ப நல்லா இருக்கு, நிறைய நாங்க இன்னும் கேட்கணும், இந்த முயற்சியை கண்டினியூ பண்ணுங்க பாராட்டிருக்காங்க. அவங்க எல்லோருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தொகுப்பு வந்து நந்தனார் சரித்திரத்திலேருந்து. அப்பா எப்படி தியாகராஜ சரித்திரத்துல ரொம்ப ஃபேமஸோ, அதே மாதிரி நந்தனார் சரித்திரம் அவருடைய ஒன் ஆஃப் தி நிஷ் ஏரியாஸ். இந்த பர்டிகுலர் ரெக்கார்டிங் வந்து அப்பா அமெரிக்காவில் கதை சொன்ன போது எடுத்தது. இதை பற்றிய ஒரு சிறு தகவல்கள், சுவாரஸ்யமான தகவல்கள் உள்ளன, அதை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அதுக்கப்புறம் நந்தனார் சரித்திரத்திலிருந்து ஒரு பகுதியை பார்க்கலாம். அப்பாவுக்கு வந்து அமெரிக்காவில் வந்து கதை சொல்லணும்னு ஒரு அழைப்பு வந்தது. இந்த கடல் தாண்டதுங்கிறது வந்து கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதனால அப்பா வந்து மகாபெரிவாட்ட போயிட்டு இந்த மாதிரி எனக்கு அமெரிக்காவிலேருந்து அழைப்பு வந்திருக்கு கதை சொல்ல, நான் போகலாமா பெரிவா என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்க போனான். பெரிவா என்ன சொன்னார் அதுக்கு ஒண்ணுமே பதில் சொல்லல, ஒரு பாஸ். அதுக்கப்புறம் பாலா, நம்ம ஊர்ல நிறைய கிராமங்கள் இருக்கு, அங்கெல்லாம் நிறைய பக்தர்கள்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் இந்த மாதிரி கதையெல்லாம் கேட்டிருப்பாங்களா, நீ கிராமத்துலாம் போய் கதை சொல்லியிருக்கியோ அப்படின்னு. அப்பா என்ன சொன்னா, ரொம்ப போனது இல்லை, ஏன்னா நான் சர்வீஸ்ல இருக்கேன், எனக்கு அவைலபிள் லீவ்னு இருக்கு, பிளஸ் பண்டிகை காலங்களில் ஒரு லீவு, அதனால ஸ்டாண்டர்டா இந்தியாவில் இருக்கிற பல பெரிய நகரங்கள், சிறிய நகரங்கள், டவுன்ஸ் அங்கதான் போய் நான் சொல்லியிருக்கேன், ஒன்னு ரெண்டு கிராமத்துல தான் சொல்லியிருக்கேன், நிறைய கிராமத்துல சொல்லல அப்படின்னு சொன்னான். உடனே பெரியவா, இல்ல இல்ல, கிராமவாசிகளும் உன்ன மாதிரி ஹரிகதாவை கேட்கணும் அப்படின்னு சொல்லி எழுந்து போயிட்டான். அமெரிக்காவுக்கு போகலாமா வேண்டாமாங்கிறதுக்கு பதில் சொல்லவே இல்லை. ஒரு நாள் நாங்க இது எங்க வீட்டு பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன், அப்பா வந்து ஆஸ் யூஷுவல் 9:30 காரை விட்டு பேங்க்கு போனான் வேலைக்கு, ஒரு 11:30 திரும்பி வந்துட்டான். இது பயமப்பட்டு உடம்பு சரியா இல்லையா, ஏன் ஆபீஸ் போனவர் பாதியிலே திரும்பி வந்துட்டாரேன்னு. என்னப்பா என்னாச்சு ஒன்னு இல்லடா, நான் வந்து டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு ஃபைல்லாம் எடுத்துட்டு லெஃப்ட்ல போனேன், போயிட்டு இருக்கும்போது என்ன தோணித்து அங்க போய் உக்காந்து இத்தனை நாளா பண்ணியிருந்த அதே வேலையை பண்ணிட்டு, அப்புறம் லஞ்ச் டைம்ல அம்மா கொடுத்த டிஃபன் பாக்ஸ் இருந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு திருப்பி வேலை பண்ணி திரும்பி வர போறேன், இதுதான் ரொம்ப வருஷமா நான் பண்ணிட்டு இருக்கேன். அதற்கு பதில், இங்க வந்து இந்த வேலை இல்லாமல் இருந்தால் பெரியவா சொன்ன மாதிரி நிறைய கிராமங்களுக்கு போய் என்னால ஹரிக்கத்தை பண்ண முடியும் இல்லையா, அதனால நேரம் அங்க போனேன், ஒரு A4 ஷீட்டை வாங்கினேன், ஐ எம் சப்மிட்டிங் மை வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் எழுதி கொடுத்துட்டு கைண்ட்லி செட்டில் மை அக்கௌண்ட் சொல்லிட்டு திரும்பி வந்துட்டேன் அப்படின்னா. இதுல இன்னொன்னு என்னன்னாக்க, நார்மலா அப்பா யார்ட்டையும் போய் எனக்கு கதை கொடுங்கன்னு கேட்டதே கிடையாது, ஆனால் இது நடந்த பிறகு பல கிராமங்களில் இருந்து அப்பாவுக்கு வந்து அழைப்புகள் குவிய ஆரம்பித்தன. லிட்டரலி நானே அப்பாவோட காரை ஓட்டின்னு பல கிராமங்களுக்கு போயிருக்கேன், அதாவது ராஜபாளையத்து பக்கத்துல விஸ்வநாத பேரின்னு ஒரு கிராமம், அது வந்து மெயின் ரோட்ல உள்ள போனோம். ஸோ உள்ள எப்படி போறதுங்கிறதுக்காக அங்க ஒருத்தர் கைடு மாதிரி அந்த ஊர்க்கார ஒரு சைக்கிளை வச்சு நிக்கிறார் மெயின் ரோட்ல, நாங்க அவரை பார்த்துட்டோம், லெப்ட்ல திரும்பி உள்ள போறோம், லிட்டரலி ஒத்தையடி பார்த்துதான், அது வந்து கார் போற பாதையே கிடையாது, டமால் டிமில் எகிரி குச்சி நாங்க போனா அங்க கோவில் ஒரு 1000 பேர் அப்பா கதையை கேட்க உட்காந்துருக்காங்க. இந்த மாதிரி தான் நிறைய கிராமங்களுக்கு சென்று அப்பா பிரவச்சனம் செய்தார். அப்புறம் இது நடந்து சில ஆண்டுகள் கழித்து மறுபடியும் அந்த அமெரிக்கா அழைப்பு வந்தது. அதை பெரியவாட்ட போய் பெரியவா இந்த மாதிரி அமெரிக்கால இருந்து கேட்கிற நல்லபடியா போயிட்டு வரா அப்படின்னு சொல்லிட்டார் பெரியவா. அந்த மாதிரி போன ட்ரிப்ல சொன்ன நந்தனார் தான் இது. நந்தனார்னு ஒன்னு ஞாபகம் வருது என்னன்னா, இந்த பர்டிகுலர் கதையில அப்பா வந்து US இருக்கும்போது தன்னுடைய இங்கிலீஷை பத்தி தானே கிண்டல் பண்ணிட்டு இருக்கா, ஆனா நிறைய கதைகள் இங்கிலீஷ்லயே கூட ஃபுல் கதை சொல்லியிருக்கா, இது தமிழ்ல தான் இருக்கும், ஆனா இதுல தன்னோட இங்கிலீஷை பத்தி கொஞ்சம் கிண்டல் பண்ணிட்டு இருப்பா. முக்கியமா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களுக்கும் இந்த நந்தனா சரித்திரம் எழுதிய கோபாலகிருஷ்ண பாரதிக்கும் இருந்த இன்டராக்ஷன், மெயினா திருவையார் தியாக பிரம்மம் சத்குரு தியாகையா அவர்களுக்கும் கோபாலகிருஷ்ண பாரதிக்கும் இருக்கிற இன்டராக்ஷன் அப்படின்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சமாச்சாரங்களும் இதில் வருகின்றன. ஸோ நந்தனார்னாவே என்ன, தில்லை, தில்லைனா சிதம்பரம், சிதம்பரம் தானே ஞாபகம் வரும். சிதம்பரத்தில் அப்பா ரிலேட்டட் ஒரு இன்சிடென்ட், ஒரு ஸ்ட்ரேஞ்ச் இன்சிடென்ட் எனக்கு ஞாபகம் வருது. இதை எனக்கு சொன்னது எங்க அத்திம்பேருடைய கடைசி தம்பி தம்பு கோபாலன், அவர் இன்னைக்கும் தில்லை சிதம்பரத்தில் தான் இருக்கார். அப்பாவுக்கு வந்து சிதம்பரம் கோவிலில் கதை,
அப்பா சம்பந்தி அதுல தானே போய் தங்குவா. ஸோ அவர் எங்க அத்திபர் வீட்டில் தான் போய் தங்கினார். அத்திமேரோட கடைசி தம்பி யங்ஸ்டர் அப்போ தம்பு கோபாலன், அவர் தான் அப்பாவுக்கு எல்லா விதமான உபச்சாரங்களும் செய்து அப்பாவை கவனித்துக் கொண்டார். அப்பா வந்து கதைக்கு கிளம்பிட்டான் பஞ்சகச்சு கட்டிட்டு பட்டப்பட்டியா விபூதி சங்கரெல்லாம் ஆட்டிட்டு ருத்ராட்சம் எல்லாம் போட்டு பொன்னாடி எல்லாம் போட்டு கிளம்பியாச்சு. கிளம்பின்னு இருக்கும்போது அந்த தம்பு கோபாலன் ட்ரம்ஸ் வாசிக்கிற மாதிரி ஒரு போட்டோவை பார்த்தார். பார்த்துட்டு தம்பு இது என்னடா அது என்னன்னா அவள் கொஞ்சம் வெக்கப்பட்டுனே. ஏன்னா இவர் ஹரிகதா சொல்றவர்கிட்ட போய் நான் வெஸ்டர்ன் மியூசிக்ல ட்ரூப் வச்சிருக்கேன், நான் ட்ரம்ஸ் வாசிப்பேன் எப்படி சொல்றதுன்னு ஒரு சின்ன லஜ்ஜியோட மாமா நான் ட்ரம்ஸ் வாசிப்பேன் மாமா. டேய் பெரிய விஷயம் அது எனக்கு வாசிக்கா மீன் அவருக்கு இன்னும் தயக்கமா படுது. இல்ல மாமா உங்களுக்கு கதைக்கு டைம் ஆயிடுது, ட்ரம்ஸ்னா அதை நான் பாட்டா கழட்டி வச்சிருக்கேன், அதெல்லாம் அசம்பிள் பண்ணி போட்டு வாசிக்கிற டைம் ஏ டைம் எல்லாம் நிறைய இருக்குடா, நான் கொஞ்சம் சீக்கிரம் தான் கிளம்பிட்டேன், இன்னைக்கு டைம் இருக்கு, நீ அசம்பிள் பண்ணி அதை வாசிக்கா மீன். ஸோ தம்பு கோபாலன் ட்ரம்ஸ் அசம்பிள் பண்ணி, அப்பெல்லாம் கிராம்போன் ரெக்கார்ட் தான், கிராம்போன் ரெக்கார்டில் ஒரு சினிமா பாட்டு போட்டு அதுக்கு பிரமாதமாக ட்ரம்ஸ் வாசித்தார். அப்பா கைத்தட்டி ரொம்ப சூப்பர்டா, நீ வாசிச்சுட்டு இருக்கோ நான் ஃபுல்லாக கவனிச்சேன், இப்போ நீ எழுந்துரு நான் உட்காந்து வாசிக்கிறேன்னு. அப்போ மாமா நான் வாசிக்கிறேன்டா அப்படின்ட்டு இமேஜின் தட் சீன், ஃபோட்டோ எடுக்கல அந்த ட்ரெஸ்ஸு என்ன டிப்பிக்கல் கன்வென்ஷனல் ட்ரெஸ்ஸு, ருத்ராட்சம் பஞ்சகச்சம் பொன்னாடி பட்டப்பட்டியா விபூதியோ குடுமையோட அப்பா உட்காந்து அதே பாட்டுக்கு அப்பா ஃபுல்லா ட்ரம்ஸ் வாசிச்சா. இது என்னன்னாக்க ஹரிகதா சொல்றவர் கர்நாடக இசையில மேதை அப்படின்னு இருந்தா கூட இன்னொரு சங்கீதம் இன்னொரு கலைக்கும் மதிப்பு கொடுக்கணும், அதையும் அப்ரிசியேட் பண்ணுங்கிற ஒரு மிகப்பெரிய மென்டல் பிக்கப் உண்டு பார்த்து. அதே மாதிரிதான் அப்பா வந்து வீணா வாசிச்சு நிறைய போட்டோஸ் பார்த்துருப்பீங்க. இன்ஃபேக்ட் முதல் எபிசோட்ல வீணைக்கும் மனித உடலுக்கும் உள்ள ஒற்றுமையை பற்றி அப்பா சொன்னது நீங்க ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பார்த்துருப்பீங்க. அதுல அப்பா வீணை வாசிக்கிற மாதிரி ஒரு போட்டோ வரும். அப்பாவுக்கு வந்து முறையா வீணை எல்லாம் கத்துனதே கிடையாது. எங்க அக்காவுக்கு வந்து கல்யாணம் ஆகும், கல்யாணம் ஆகணும்னா அந்த காலத்துல வந்து பொன்பாக்க வரும்போது பாட சொல்லுவா இல்ல ஏதாவது வாசிக்க சொல்லுவா. எங்க அக்காவுக்கு வந்து வீணை சொல்லி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வீணை வாங்கி ஒரு வாத்தியார் வந்து வீணை சொல்லி கொடுத்திருந்தார். வீணை இனிஷியலா நீங்க பாத்தீங்கன்னா அந்த சுரங்கள் வந்து இழைஞ்சு முதல்ல நாவிசா கத்துக்கும் போது டயம் 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 தான் சத்தம் கேட்கும், அதுல இருந்து ஒரு பாடல் வெளியில கேட்கவே கேட்காது. எங்க அப்பா வந்து அவ வாசிக்கும் போது கூர்ந்து கவனிச்சுட்டு ஸ்வரஸ்தானங்கள்லாம் எங்க இருக்குன்னு பார்த்துட்டு அப்பா உட்காந்து முதல் தடவை வீணைய மடியில வச்சுட்டு வாசிக்க ஆரம்பிச்சா அப்பதான் அது உள்ளிருந்து கீர்த்தனை வரிய வர ஆரம்பித்தது. அது வரைக்கும் மௌலியை கல்யாணம் பண்ண என்னடி பஞ்சடிச்சுட்டு இருக்கேன் டாய் டாய் அப்படிமா, அப்படியே மாடியில மௌலி ஓடி வந்து அப்பா இப்பதான் அப்பா இதுல இருந்து ஒரு கீர்த்தனை வெளியில வருது அப்படின்னு சொன்னான். அந்த மாதிரி இன்ஃபேக்ட் அப்பாவுக்கு வந்து தான் வந்து அரிகதா விற்பனரா இருந்தா கூட சான்ஸ்கிரிட் எல்லாம் புலமை இருந்தா கூட இங்கிலீஷ்லயும் அப்பாவுக்கு புலமை உண்டு. இன்ஃபேக்ட் அப்பா படிக்காத ஜேம்ஸ் ஹாட்லி சேஸோ இர்வின் வேலஸோ அதெல்லாம் கிடையவே கிடையாது. நிறைய அப்பா அப்பா லைப்ரரி தனி லைப்ரரி இந்த இங்கிலீஷ் நாவல் லைப்ரரியே வச்சுப்போம், அதுலேருந்து நாங்கள் எடுத்து படிச்சிருக்கோம். ஸோ இப்போ இந்த நந்தனார் சரித்திரத்திலிருந்து ஒரு பகுதியை பார்க்கலாம். யூஎஸ்ல அப்பா பர்ஃபார்ம் பண்ணது. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியதுன்னா அப்பா மொத்தம்தான் யூஎஸ்க்கு போனா. ஸோ அப்பாவோட ரெகுலர் பக்கவாதியங்கள் பின்னாடி பாடுறதுலாம் கிடையாது, அங்கே இருக்கிற லோக்கல் டேலண்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் அப்பா அங்கே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. சிவவிஷ்ணு ஆலயம் இந்த ஊரில் நீங்கள் நிர்மாணம் செய்து அதை பக்தியாக வழிபட்டு பூஜை பண்ற ஒரு சந்தோஷத்தில் நான் எத்தனையோ மைலிருந்து இங்கே வந்திருக்கேன், நீங்களும் எல்லாரும் அப்படி தான் வந்திருக்கேன். இந்த ஊர்லேயே ஒருத்தரும் பிறந்தவா இல்லை, நம்ம குழந்தைகள் தான் பிறந்திருக்கு இந்த ஊரில். இந்த குழந்தைகளுக்காக நீங்கள் நடுவில் நடுவில் இங்கிலீஷில் சொல்லணும்னு சொன்னார். நான் இங்கிலீஷில் சொன்னால் என்னுடைய ஆக்சென்ட் குழந்தைகளுக்கு புரியுமா? நான் நல்ல வடதேசத்து வடமாள் தமிழ்நாட்டில் பேசுகிற அந்த இங்கிலீஷில் பேசினேன் என்னாக்க வாட் இஸ் திஸ் கைம்மா. இருந்தாலும் சொல்கிறேன், பப்ளிக் லைப்ரரி கன்னிமாரா லைப்ரரியில் போய் பார்த்தேன்னாக்க எத்தனையோ விஷயங்கள்லாம் வச்சிருக்கா, ஜியாகிரபி ஜியாலஜி எல்லாம் வச்சிருக்கா. அந்த ஃபிக்ஷன் போட்டிருக்கான் பாருங்க, அங்கதான் கூட்டம், அங்கதான் அந்த புஸ்தகம் எதுவும் கிடைக்காது. அதனால நமக்கு ஒரு ஃபிக்ஷனாவே இருக்கட்டும் நந்தனார் சரித்திரம். ஏது இவளை போல சாது உலகில் கிடையாது, புவியில் இருக்காது இருக்காது படைத்த பேர்க்கு நல்தல் சரித்திரமானந்தம். ஆனாலும் அத்தியந்தம் பக்தி ரசகந்தம் சொல்ல சொல்ல நல்தல் சரித்திரமானந்தம். சொல்ல சொல்ல அது ஒரு தடவை சொன்னா போறாது, வெறும்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும்.
நான் எத்தனை தடவை நந்தனார் சரித்திரம் சொல்லியிருக்கேன், இன்னும் சொல்லணும் போலதான் இருக்கு. அந்த நந்தனார் சரித்திரத்தை தவிர புதுசா ஏதாவது சரித்திரம் சொல்லப்படாத? நான் அமெரிக்கா வந்த பிரயாணத்தினுடைய கதை அது சொல்லாம இல்லையா? மை ட்ரிப் டு அமெரிக்கா, ஒத்துரும் வரமாட்டேன். கோபாலகிருஷ்ண பாரதியே ஒரு பிராமணன், 200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவர். அவர் சிவபக்தர், பிரம்மச்சாரி. சிதம்பரத்திலே நடராஜமூர்த்தி அப்படியே தரிசனம் பண்ணி 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 அவருக்கு நடராஜனை பத்தி பாடம் நினைச்சாராம். இந்த நந்தனார் சரித்திரத்தை பாட்டா பாடினார். டாக்டர் உவே சுவாமிநாதன் இல்லைன்னா தமிழ்ல இருக்கிற அபூர்வமான கிரந்தங்கள்லாம் ஒத்துருக்குமே தெரிஞ்சிருக்காது. இன்னைக்கு அமக்களப்படுத்துறா எல்லாரும். சிலப்பதிகாரம், ஜீவக சிந்தாமணி, குண்டலகேசி, வளையாபதி, இதெல்லாம் நீ பேசுறாளே, அவர் இல்லாத போனா இதெல்லாம் எங்கேயும் செல்லரிச்சு போயிருக்கும். அவருடைய குரு மீனாட்சி சுந்தரம் பிள்ளை தமிழ்ல மகாவித்வான். அவருடைய வீட்டுக்கு கோபாலகிருஷ்ண பாரதியார் போனாராம். இந்த ஏட்டுச்சுவடி எடுத்துக்கிட்டு நந்தன சரித்திரத்தில் எழுதி டு கெட் அ சர்டிபிகேட். அவர் பாடி படிச்சு பாடுறத கேட்டுவிட்டு ஐயே இதனால கிராமரே இல்லையே, இந்த பாட்டுக்கு யாரா சர்டிபிகேட் கொடுப்போம் போட்டார். கோபாலகிருஷ்ண பாரதி போகல, ரொம்ப புடிவாதக்காரர். அவர் வீட்டு வாச திருநையிலேயே உட்கார்ந்துக்கிட்டார். பகல் பொழுது சாப்பிட்டுவிட்டு மீனாட்சி சுந்தரம் இல்ல அந்த திருநைக்கு பக்கத்துல ஒரு சின்ன ஒரு வராண்டா மாதிரி அதுல படுத்துட்டு இருக்கார். இவர் கோபாலகிருஷ்ண பாரதி வாச திருநையில உட்கார்ந்துக்கிட்டார். வாச திருநையில உட்கார்ந்து தம்புராவை சுத்தி சேர்த்துக்கிட்டார். பாடுறார் தான் எழுதின நந்தனார் சரித்திரத்திலேருந்து ஒரு பாட்டு உள்ள படுத்துட்டு இருக்காரு. அந்த மீனாட்சி சுந்தரம் இல்ல இன்னைக்கு கிராமரே கிடையாது, எடுத்துன்னு போன்னு சொல்லிவிட்டாரு. இலக்கணமே இல்லை, யாப் இலக்கணமே இல்லை, இதுக்கு எப்படா உனக்கு கொடுக்கிறது? இட் இஸ் நாட் கன்ஃபைன்ட் டு எனி பொயட்ரி. உடனே இவரை பார்த்தார், பொயட்ரியா இல்லை இது, வா பாடுறேன். கனக சபாபதி, கனக சபாபதி தரிசனம் ஒரு நாள் கண்டார் கலி தீரோ. கனக சபாபதி தரிசனம் உருணா கண்டார் கலி தீரோ. சனக மகாமுனி யோகிகள் நடியவு, சனகமகாமுனி யோகிகள் தேடிய தினகர கோடிதேஜோள்மய ஆகிய, தினகர கோடிதேஜோள்மயமாகிய கனகசபாபதி தரிசனம் உராதல்லா அறிவீரோ. சன்னியாசி ராகத்துல நல்ல மத்தியான வேளையில எந்தெந்த ராகத்தை எந்தெந்த வேளையில பாடணும்னு சொல்லியிருக்கு. எந்த ராகத்தை எந்தெந்த வேளையில பாடணும்னு சொல்லியிருக்கு, அதுக்கு ஒரு சாஸ்திரம் இருக்கு. அந்த ராகத்தை, தன்யாசி ராகத்தை அவர் அந்த மத்தியான வேளையில அந்த கனகசபாபதி தரிசனம் ஒரு நாள் கண்டால் கலி தீரும். இந்த பகவானுடைய தரிசனம் கிடைச்சா நமக்கு ஜென்மாவுக்கு அதாண்டா வேணும், மற்றதெல்லாம் வீண் பிரயோஜனப்படா. அவனை காணணும், அவனை பார்க்கணுங்கிறதுக்காக எத்தனையோ மகான்கள்லாம் வந்தாலும் கூட காண முடியாமல் தினகர கோட்டி தேஜோன்மயமாகிய கோட்டி சூரிய பிரகாசமாக இருக்கிறதால நடராஜமூர்த்தியை பார்க்கிறது என்ன பாக்கியம்னு அவர் பாடுற போது உள்ளே படுத்துட்டு இருந்தாரு மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. எழுந்து உட்கார்ந்துட்டார். அவருக்கு சங்கீதமே தெரியாது, அவர் என்னமோ பண்றது. கனக சபாபதி, கனக சபாபதி, அந்த கனக சபாபதினு அந்த பேரு சொல்லி அந்த தன்யாசி ராகத்தை அவர் குழைச்சு கொடுக்கிற போது இந்த மீனாட்சி சுந்தரம் பிள்ள கண்ண அப்படியே பக்தினாலே கண்ணிலேருந்து ஆனந்த கண்ணீர் வடிக்கிறது. அந்த கீர்த்தனத்தை கேட்டுவிட்டு அப்பா வாசல்ல யாரா இருக்கான் கூப்பிடுன்னு இவர் வந்து நின்னார். நீ கார்த்தால வரல அப்படியே பாட்டு பாடுவீரே, அதுல ஒரு பாட்டு இது அப்படியா
உடனே சர்டிபிகேட் எழுதி கொடுத்தார். என்ன சர்டிபிகேட்? கிராமர் இல்லாத போனா கூட மியூசிக் இருந்தா போறோம். எதுவா இருந்தாலும் மியூசிக் இருக்க இல்லையா, மியூசிக் நம்ம சங்கீத கச்சேரி பண்ண வேண்டாம். வீட்டில் பேசுற போதே மியூசிக்கலா பேசினாலே வில் யூ பிளீஸ் கெட் அவுட். தினக்கர கோட்டி தேஜோன்மயமாகிய அந்த சர்டிபிகேட்டை வாங்கினார் கோபாலகிருஷ்ண பாரதி. அதோட போகல, இவர் சங்கீதமே தெரியாதவர், அவர்கிட்ட சர்டிபிகேட் வாங்கினா என்ன? படிப்பே இல்லாதவர், ஒரு இல்லிட்ரேட் நிரக்ஷர குற்றி, அவங்கிட்ட வந்து இன்னொரு வித்வான் சர்டிபிகேட் வாங்கினாராம். அவர் பெரிய வித்வான், ரொம்ப படிச்சிருக்கார், ரொம்ப அபாரமா எல்லாம் தெரியும். அவர் சர்டிபிகேட் கொடுத்தா யாருக்கு பிரயோஜனம்? அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. இவருக்கு மியூசிக் தெரியாது, இவர் சொல்லவாது நேர திருவையாருக்கு போற. திருவையாறுல ஒரு ஜீனியஸ் இருக்கார், தியாகராஜர், தியாகராஜ பிரம்மம், தியாக பிரம்மம், தியாக இருவாள். அவர் ஏழை, a poor man. அவர் வீடு சின்ன வீடு, a small hut like house. ஆனா அவர் வீட்டுல அன்னைக்கு ஒரே கூட்டம், எப்பொழுதுமே அவர் வீட்டுல நூற்றுக்கணக்கான ஜனங்கள் உட்கார்ந்துருப்பாங்க. அவர் உள்ளே பாடிட்டு இருக்கார். அவர் உள்ளே பாடுற போது அதான் டிவைன் மியூசிக். அவர் பாடுற சமயத்தில் அப்படியே அத்தனை பேரும் பரவசமா கேட்டுக்கிட்டு அந்த வீட்டில் இருக்கிற போது இவர் கோபாலகிருஷ்ண பாரதியார் மெதுவா போய் நிற்கிறார். உள்ள போகவே முடியல, he has to stand outside. தியாகராஜ சுவாமி அவர் கீர்த்தனத்தை பாடிவிட்டு அதுக்கப்புறம் தான் லோகத்துக்கே வந்தார். அதுவரையிலும் அவர் ஏதோ ஒரு லோகத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு பாடிட்டு இருக்கார். ஆடியன்ஸுக்காக பாடுறவர் இல்ல, சில ஆடியன்ஸ் ஒன்ஸ் மோர் கேட்பா, சில டிராமாவில் ஒன்ஸ் மோர் கேட்பான். ஹரிச்சந்திர டிராமாவில் அவன் பிராணனை விடுறேன் அப்படின்னு ஒரு பாட்டை பாடுறான், அவன் பிராணனை விடுற சமயத்தில் ஒன்ஸ் மோர். அவர் இந்த லோகத்திலேயே இல்லவர். அவர் பாட்ட கீர்த்தனத்தை முடிச்சுவிட்டு ராமனோட பேசிட்டு இருக்கிறதா அவருடைய கீர்த்தனம். திரும்பி லோகத்தை தம் வீட்டை பாக்குறாரு, எல்லாரும் உட்கார்ந்துருக்கா, யாரோ வந்திருக்காளேன்னு அவளெல்லாம் விசாரிக்கிறார். போய் பார்த்து யாராவது பெரியவாள் வந்திருப்பாள் இல்லையா? அப்படி பார்த்துக்கிட்டே வரபோது வாசலே இந்த கோபாலகிருஷ்ண பாரதியை பார்த்தார். இவர் நல்ல உயரமா, ரொம்ப ஸ்லிம் அண்ட் தின், வித் பவர்ஃபுல் ஐஸ், கண்ணனுடைய ஜோதி, அதான் மகான்களுடைய பெருமை. நம்ம கண்ணுல பெருசா கூலிங் கிளாஸ் போடுறதுனால அதை பத்தி கவலை இல்லை, உள்ள கண்ணு இருக்கா இல்லையான்னு தெரியல. அவள்லாம் தபஸ்னாலே கண்ணை வளர்த்துண்டவா. அதை பார்த்த உடனே நீங்க யாருன்னு கேட்கிறவர், நீங்க எந்த ஊருன்னு கேட்டா, நீங்க எந்த ஊரு? நான் மாயூரம், மாயூரம் மாயவரம். மாயூரமா? அப்படியா? இவர் நந்தனார் சரித்திரம் எல்லாம் கொண்டு வந்திருக்கார், தியாகராஜ சுவாமி ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்கணும்னு. அவர் கேட்டார், எந்த ஊரு? மாயூரம். அப்படியா? இந்த மாயூரத்துல கோபாலகிருஷ்ண பாரதினு ஒருத்தர் நந்தன் சரித்திரம் எழுதியிருக்காராமே, உங்களுக்கு தெரியுமா? ஐயா ஐயா, அடியேன் அடியேன், கார்த்த விழுந்து காலில் விழுந்து கண்ணீர் ஆராய் பெருது நிற்கிறார். அப்படியா? ரொம்ப நல்லா பாடியிருக்கலாமே, அதுல ஆபோகி ராகத்தில் ஏதாவது பாடியிருக்கலாம்னு. அதை தவிர மற்ற ராகத்தெல்லாம் பாடியிருக்கேன். ஆபோகி ராகத்தில் நாளைக்கு பாடிவிடுறேன், நாளைக்கு பாடிவிடுறேடா. சரி, அவ்வளவுதான். கோபாலகிருஷ்ண பாரதியார் போறார், சாகித்யம் பண்றார். அதுவும் தியாகராஜ சுவாமி கொண்டாடணும், அவர் சர்டிபிகேட் கொடுக்கணும். அதுக்காக காவேரி கரை, நந்தவனம், ஆலய பிரதேசங்கள்லாம் சுத்திக்கிட்டே மனசுக்குள்ளே ஏகாந்தமா பாடிக்கிட்டு தயார் பண்ணிட்டு மத்தா நாள் வந்துட்டார். ஆபோகி ராகத்திலே பாடுறீங்களா? பாடுறேன், பாடுங்க.
சபாபத்திக்கு பேரு தெய்வம், சபாபதிக்கு பேரு தெய்வம், சபாலமாக மாதில்லை மாதில்லை சபாபதிக்கு பேரு தெய்வம், சபாபதிக்கு பேரு தெய்வம், சமானமாக மாதில்லை சபாபதிக்கு. இத பாடின உடனே தியாகராஜ சுவாமி ஆஹா ஆஹா, என்ன என்ன அற்புதம், என்ன பாடினார் அவர், சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமா, இவர் பியா பாடுறத இவர் என்ன பாடியிருக்கார், சமானம் எவரு நீ சமானம் எவரு கமர் நீ சமானம் எவரு கமர் நீ சமானம் எவரு ராமா நீ சமானம் எவரு, உனக்கு சமானம் எவர், ராமா ராமனுக்கு சமானம் யாருன்னு பாடினவர்கிட்ட போய் சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானம் ஆகுமா சர்டிபிகேட்டா கொடுப்பார், அவர் கொண்டாடினார். ஆஹா அடுத்த அடி பாடுதோ, இன்னும் அடுத்த அடியில் இன்னும் எம்பசைஸ் பண்ணி சொல்றாரு, கிருபாநிதி கிருபாநிதி இவரை போல கிருபாநிதி இவரை போல கிடைப்பரோ இதனிதல் சபாபதி தெய்வம் சமானமாக இல்லை சபாபதி வேறு தெய்வம், கிருபாநிதி இவரை போல கிடைப்பரோ, இவர் மாதிரி லோகத்தில் ஒரு தெய்வம் உண்டா, இன்னும் அழுத்தி சொல்றார் அவர். நம்ம இருந்தா என்ன சொன்ன, உங்க உங்க சபாபதி உங்ககிட்டே இருக்கிட்டே போயிட்டு அவர் கொடுத்தாராம், அனுகிரகம் பண்ணினார், ஆசீர்வாதம் பண்ணினார். காரணம் என்ன, அவருக்கு ரகுபதியும் சபாபதியும் ஒண்ணு, அந்த விசேஷத்தினால்தான் சிவா விஷ்ணு கோவில் நீங்க ஆரம்பிச்சிருக்க. வித்தியாசம்னா ரெண்டு இருந்தா தானே வித்தியாசம் இருக்கணும், இங்க மைக்கு ரெண்டு மைக்கு இருக்கு, இது தேவையா அது தேவையான்னு வித்தியாசம் பார்க்கணும், இல்ல இது ரெண்டும் ஒண்ணுதான், ரெண்டும் ஒண்ணு ஒரே வஸ்து தானே, ந வஸ்து பேத பிரதிபத்திரஸ்தி மே மகேஸ்வரே வா மகதாமதீஸ்வரே ஜனார்தனே வா ஜகதந்தராத்மனி ந வஸ்து பேத பிரதிபத்திரஸ்தி மே ததா விபக்தி தருமெந்து சேகரே ததறி நல்ல நவ்வோ நல்ல ததறி நல்ல ததறி எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங் சமாச்சாரங்கள், இதெல்லாம் நம்ம முன்னாடி கேட்டிருப்போமான்னு தெரியாது எனக்கு. எனவே அடுத்த வாரம் இன்னொரு சுவாரஸ்யமான பகுதியுடன் சந்திப்போம். நமஸ்காரம், வணக்கம், வந்தனம், சுபதினம். பிரம்மா நாரத ஏவ ச பிரதிமயோ சங்கீத சாஹித்யயோ யோ ராமாமிருத பான நிர்ஜித சிவ தம் தியாகராஜம் பஜே.